கர்மதோஷங்களை பற்றி விளக்கம் கொடுத்துனேன். இந்த கர்மதோஷங்களால் ஏற்படும் கிரகதோஷங்கள், இப்போ அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இகழ்ந்து பேசுதல், மதியாமை செய்தல், ஏழ்மையை பரிகசித்தல், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறர் ஏழ்மையை வந்து பரிகசிக்கக்கூடாது, இது ரொம்ப முக்கியம், அவசியம் தெரிஞ்சுக்கங்க. பிறர் ஏழ்மையை பரிகசித்தால் உங்களுக்கு எந்த வித லாபம் இல்லை, அவங்க படுற மன கஷ்டத்தை பார்த்து இதில் என்ன உங்களுக்கு சந்தோஷம் என்பது தெரியல. ஆனால் பிற ஏழ்மையை வந்து பரிகசிப்பதை விடுவது வந்து மிக சிறப்பு, ஓகேங்களா. அடுத்து அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள், அதனுடைய விளக்கம் கொடுக்குறேன் பார்த்துங்க. கிரகப்பலனை வளர்ந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து கிரக ஜோதிட சாஸ்திரத்தில் வரும், பாசகன், போதகன், காரகன், வேதகன் வரும். அதில் வந்து பாசகனுடைய தன்மையும் போதகனுடைய தன்மையும் காரகனுடைய தன்மையும் வேதனுடைய தன்மையும் வந்து குறிப்பிட்டிருக்கும். அது கொடுக்கின்ற பலனை, காரகன் என்பது நம்முடைய கர்மாவை வைத்து கொடுக்கக்கூடியவர் தான் காரகன் என்போம். அந்த வேதகன் என்பவன் கொடுக்கின்ற பலனை தடுக்கக்கூடியவன் அப்படின்னு கொடுக்குறான் வேதகன், ஓகேங்களா. பாசகன் என்பது தரேன் அப்படிங்கிறான், அதை தரக்கூடியவர். காரகன் என்பது கர்மவினை கொடுக்குறாரு. வேதகன் என்பது நம்மளுக்கு தர வேண்டியதை தடுக்கிறார். இது ஒரு கிராமத்தில் பார்க்கலாம். இப்போ ஒருத்தன் வந்து பணம் கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டே இருப்போம், கடைசியில் வந்து பணம் கொடுக்குறவன் வந்து கேட்குறவனுக்கு நான் பணம் சேவலப்பா வேணும் அப்படிங்கிறது சரி 5000 கேட்டுக்கிட்டு இருப்பான். சரி, அவன் பேசுகிறத பார்த்து இலகிய மனசோட வந்து அவன் பணம் எடுத்துகிட்டு உள்ளே போவான். அப்போ திடீர்னு ஒருத்தன் வருவான், ஏய் போய் போய் ஏன் இவனுக்காக கொடுக்குற, திரும்பி வராது பண்ணிடுவான். இவன் தான் வேதகன். அப்போது கொடுக்கின்றவனை தடுத்து நிறுத்தக்கூடியவன் வேதகன். அப்படி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கும் சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த வேதகனுடைய அந்த வேதகன் தான் பாவன் அப்படிங்கிற, அதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயம் வராமல் இருந்தான்னா உங்களுக்கு இந்த பணம் கிடச்சிருக்கும். இவன் தான் வேதகன், அந்த வேதகனே கர்மா அப்படிங்கிற கொடுக்குற. அப்போ இதை வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து இந்த கோள்கள் இங்கே நிற்கும் பொழுது இதை மாதிரியான கிரகதோஷங்கள் வந்து ஏற்படுங்கிறேன். நான் எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன், 534 யோகங்கள், 534 தோஷங்கள் பற்றி விளக்கம் கொடுத்துருவோம். முந்தைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இப்போ சொன்ன இல்லைங்களா, பாசகன் சம்மந்தப்பட்டையும் காரகன் சம்மந்தப்பட்டையும் வேதகன் சம்மந்தப்பட்டதையும் இது விளக்கம் கொடுத்துருப்பேன். இதில் வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரகத்தோடைய அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை பலனை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு தான் கர்மதோஷம். இது கோள்களில் தெரியும், பார்த்துங்க. இந்த கோள்களில் கண்டு இருக்கக்கூடிய நிலகை கிரகங்கள் நிற்கிற நிலையத்தை வச்சு தான் இப்போ நாகதோஷம் அப்படிங்கிறாங்க. நாகதோஷம்னா என்ன அப்படிங்கிறது, நாகதோஷம்னா என்ன, நாகதோஷம்னா நல்ல பாம்பு வந்து அடிச்சு போட்டான் அதனால் இவனுக்கு நாகதோஷம்பாங்க, இல்லை. நாகதோஷம் என்பது ஒரு சிலேட வார்த்தைகள்பாங்க. நாகம் என்றால் பெண், உருவப்படுத்துதல். சரி, ஒரு நாகத்துக்கு ஒரு பெண்ணை நாகத்துக்கு ஒப்பிடுவார்கள் அப்படிம்பாங்க, அதான் நாகம். அந்த நாகத்தோட தன்மை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகத்தை ஆகுங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அதுபோல் தான் பெண்ணானவர். அந்த சீண்டும் பொழுது மட்டும் தான் யார் என்பதை காட்டும், அதே போல் தான் பெண் அவளை சீண்டும் பொழுது தான் யார் என்பதை காட்டுவார். அதன் பிறகு வந்து மறுபடியும் துரத்திக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் தன்னை பாதுகாக்க போயிட்டே இருக்கும், அதுபோல் பெண்ணும் தன் பாதுகாக்கிறதுக்காக போயிட்டே இருப்பான். எவ்வளோ தள்ள கொடுத்தாலும் புருஷங்காரங்களும் தாங்கிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்கிற, கடைசியில் விடாமல் போய் தப்பிச்சுக்கிறது உள்ளே போய் நுழையும் பொந்துக்குள்ள நுழையும். அப்போ என் உறதில்லை, துரத்திக்கிட்டே போய் மறுபடியும் தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பான். அப்போ நல்ல பாம்புட்ட ஒரு விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது நேராக உள்ளே பொந்துக்குள்ளே போயிடாது, நம்ம உள்ளுக்குள்ளே தான் போகிறோம்னு நினச்சிட்டுவோம், போகாது. அது போகிறப்போல போய் தலையை வந்து பொந்துக்கு வெளியில் வச்சுக்கும், வாழை மட்டும் தான் உள்ளே வேகமாக இழுக்கும். இவன் துரத்திட்டு போகிறவன் வேகமாக போய் அந்த வாழை பிடிச்சி இழுக்கும் போது அது போட்டுடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதே போல் தான் பெண், எந்த அளவுக்கு பொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுத்து பொறுத்து போவா. அவள் வெகுண்டு எழுந்துட்டானது குடும்பமே நாசமாயிடும். அவர் பெண்ணுக்கு துரோகம் செய்கிற வம்சம் என்பது விருத்தி ஆவதில்லை, இதுதான் உண்மை. பெண்கள் அழும் வீடு உருப்புறதில்லை, இதெல்லாம் நல்லா கவனித்து பார்த்துங்க. பெண்கள் அளவு வைக்கிற குடும்பம் என்றைக்கும் உருப்புறதா சரித்திரம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நை நை நைன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க, அந்த குடும்பம் உருப்புறதில்லை, இதுதான் நாகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நாகது, இதை விட்டுட்டு இதை வந்து நாகம் தீண்டிடுச்சுமா, அதுக்கு சர்பதோஷம் தனியாக இருக்குது, அது வேறு. அது சர்பதோஷம் என்பதை நாகதோஷம் வேறு. இதனால் புதுசு புதுசாக சொல்லணும்னு நினைக்காது, அந்த புதுசு புதுசாக சொல்கிறதுக்கு நான் வந்துருக்குறேன். அதனால் வந்து நாகதோஷம் அமைப்புங்கிறார். அடுத்தது வந்து செவ்வாயோட தோஷங்கள்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வாயோட தன்மை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொதுவாக
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2, 4, 7, 8, 12 செவ்வாய்தான் தோஷங்கிற அமைப்பு கொடுத்துருக்கேன். அதில் வந்து நம்ம முடிவு பண்ணுறது ஷட்பலத்தை வச்சு தான். இந்த செவ்வாய் தோஷம் என்பது எல்லாம் இப்போ வந்து ஒரு புதிய விஷயம் என்பது கிடையாது. அதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மருத்துவருக்கு தெரியும், ப்ளூ ஷேட் பேபி அப்படிம்பாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு நீல நிறத்தில் வந்து பிறக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து பழங்காலத்தில் சொல்லுவாங்க, குழந்தைக்கு சவாப்பு பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. நாவல் பல காலத்தில் வரும் அப்படிம்பாங்க. இன்றைக்கி எவ்வளோதோ இன்ஜெக்ஷன் இருக்குது, மருத்துவ நண்பர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது மாற்றிக்கலாம். ஆராய்ச்சி பாசிட்டிவ், ஆராய்ச்சி நெகட்டிவ்ங்கிறது பிளட் குரூப் இனத்தை சேர்ந்து தான் செவ்வாய் தோஷம். இதனால் பெரிதான பாதிப்பு ஏற்படும், செய்யும் பண்ணும், ஆளை குடும்பமே வீணாக போகுது செய்யுதுங்கிற அமைப்பெல்லாம் எதுவுமே இப்போ கிடையாது. அதுக்கு தகுந்தமாரி பண்ணிக்கலாம். அதனால் செவ்வாய் தோஷம் இது வந்து ஜாதகத்தில் பார்க்கலாம். 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்த தோஷம்னா இவங்க என்ன செய்கிறாங்க, கிரகத்தோட சேர்க்கையை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஷட்பலம் நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். எப்போயுமே வந்து எந்த ஒரு கிரகம் தனித்து நிற்கிதோ அது வந்து பலம் பெற்றதாக இருக்கும். நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அது சுபர்களுடைய பார்வை பெறும்போது அதனுடைய தன்மை என்பது குறையும். நல்லா கவனித்து பார்க்கலாம். நீங்கள் மனித வாழ்க்கையில் கவனித்து பார்க்கலாம். ஒரு மாடு வந்து தனியாக அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஏதோ வந்து நோய்பட்டுக்குன்னு அர்த்தம். அதுமாரி ஒரு கோழி வந்து எங்கேயும் இறடுக்காமல் செய்யாமல் கொக்கன்னு உட்காந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு ஏதோ நோய்வாய்ப்பட்டுருக்குன்னு அர்த்தம். ஒரு பையன் மட்டும் தனியாக நின்று பேசிக்கிட்டே போயிட்டே இருந்தானா அவன் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான். அதுமாரி பெண்ணும் இப்போ தனியாக இருந்தால் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ தனித்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து தோஷத்தை பெறும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுமாரி செவ்வாய் தோஷம் கண்டுபிடிக்கும் போது அது பார்வை பலத்தை பாருங்கள், திக்கு பலத்தை பாருங்கள், செயற்கை பலத்தை பாருங்கள், நிற்கிற ஸ்தான பலத்தை பாருங்கள். இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் செவ்வாய் தோஷம் சொல்லலாம். மொத்தத்தை எண்ணி பார்த்து 2, 4, 7 பண்ணதான் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அப்படியே நிலவும் ஒன்றும் பிரச்சனை ஒன்று கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூ ஷேட் பேபி தான் அப்படின்னு கொடுக்குறப்ப அந்த ப்ளூ ஷேட் பேபிக்கு எவ்வளோதான் இன்ஜெக்ஷன் முறைகள் இப்போ வந்திருக்குது, அது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் செவ்வாய் தோஷ அமைப்புகள் இருக்குது. இந்த செவ்வாய் நீ கர்மகாண்டம் சொல்லிட்டு செவ்வாய் தோஷம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் எல்லா விளக்கும் கொடுக்க முடியாது. முன்னே ஹெட்லைட் மட்டும் கொடுக்குறேன், பார்த்துங்க. இதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் கொடுக்குறேன். அடுத்து புத்திர தோஷம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது கர்ம வினைகளால் ஏற்படக்கூடியது புத்திர தோஷம். புத்திரர்கள் தோஷம் எப்படி அது பலவிதமாக பிரித்து சொல்ல, நாங்கள் தோஷ வகையை பற்றி நான் சொல்லும்போது நல்லா அழகாக விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு. புத்திர தோஷம் எதனால் ஏற்படுகிறது, எந்த மாதிரி அமைப்பினால் ஏற்படுகிறது, அது நீக்கக்கூடிய வழிகள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறேன். அதுக்குரிய வந்து பரிகார முறைகள், அதாவது ஓலைச்சுவடிப்படி பரிகார முறைகள் என்ன செய்வது அப்படிங்கிறது, இதெல்லாம் அனுபவ ரீதியாக கண்டுபிடித்தது. அதனால் வந்து அதுக்குரிய பரிகார முறைகள் என்பது சொல்கிறேன். அடுத்து பிரம்மகதி தோஷம் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த பிரம்மகதி தோஷத்தோட தன்மை அப்படின்னா எதனால் அந்த பிரம்மகதி தோஷம் ஏற்படுகிறது, அதனுடைய விளைவுகள் என்பது என்ன அப்படின்னு நல்லா விளக்கம் கொடுப்பேன் பின்னாடி. இது மாந்தி தோஷம். இந்த மாந்தியை வந்து சில கணக்கு போகிறதே கிடையாது. இந்த மாந்தி கணக்கு மிக மிக முக்கியம். அது எந்த ஜோதிடர்களும் போடுவது கிடையாது. இந்த மாந்தியை கணக்கிறது தான் மிக சிறப்பு. அடுத்தது ராமாயண காலத்தில் ராவணன் வந்து நவகிரகங்களையும் ஒன்றா போட்டு எல்லா கிரகங்களையும் போட்டு ஒன்றா படி போல் வச்சு அது மீதி அதுமாரி நடந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆயுள் பலத்தை யாரா அவனை ஒழிக்கிறது எப்படா வழி என்பதை யோசிக்கும் பொழுது தான் வந்து சனி பகவான் வந்து தன்னுடைய சக்தியினால் வந்து மாந்தி என்ற ஒரு கிரகத்தை அமைக்கிறார் அப்படின்றார். அவனுடைய உபக்கோள்கள்ங்கிறார். அது சரியாக வந்து அவனுடைய 8ஆம் இடத்தில் போய் நிற்கும். அந்த 8ஆம் இடத்தில் நிற்கும் பொழுது தான் அவருக்கு வந்து பாதிப்புகள் நிறைய உருவாக ஆரம்பிச்சு. அந்த மாந்தியினால் தான் அவர் உயிர் பிறந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மாந்தி தோஷம் என்பது மிகவும் முக்கியம். அது எந்தெந்த கிரகத்தோட சேர்க்கை பார்வை பெறும்போது எந்த மாதிரியான பலன்கள் தரும் என்பது ஒரு தனி புத்தகமே போடலாம், ஒரு தனி அமைப்பே பெறலாம். அதுக்குரிய ஓலைச்சுவடி பரிகாரங்கள் என்ன என்பதை நான் விளக்கம் கொடுக்குறேன். அடுத்து சகட தோஷம் அப்படின்னு. இந்த சகட தோஷத்தில் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த சகர தோஷத்தை பற்றியும் சொல்லலாம். அது குருவும் சந்திரனும் சம்பந்தப்பட்டது. குரு பகவானும் சந்திர பகவானும் எந்தெந்த அமைப்பில் இருந்தால் அவங்க சகடையை உருவாக்குவார்கள் என்பதை பற்றி நான் அழகாக விளக்கம் கொடுக்குறேன். அது என்ன வேலை செய்யும் என்பதை விளக்கம் கொடுக்குறேன். அதை போக்கக்கூடிய பரிகாரமும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது மாங்கல்ய தோஷம் தான். மாங்கல்ய தோஷம் இது பெண்ணுக்கு உரியது. இப்போ ஆணுக்கு 7ஆம் இடத்தில் ராகுக்குதுன்னாலும் அது தோஷம், அது தோஷம் அப்படிங்கிறாங்க. பெண்ணுக்கு நல்லாலும் தோஷங்கிறாங்க. பெண்ணுக்கு நிற்கக்கூடியது வேறு, ஆணுக்கு நிற்கக்கூடியது வேறு. பெண்ணோட ஜாதகங்கள் வந்து முரண்பட்டது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மாறுதலுக்குரியது. ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் ஒரு மாறுதல் என்பது உண்டு. அது மாறுதலுக்குரிய இடங்கள் தனியாக இருக்குது. அது எந்த மாதிரி இடம் வந்து மாறுதலுக்குரியது என்பது உங்கள் ஜோதிடர் பலன்கள் சொல்ல ஆரம்பிப்போம். அதில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதனால் மாங்கல்ய தோஷம் என்பது பெண்கள் சம்மந்தப்பட்டது. மாங்கல்யம் என்றால் கணவனுடைய நிலைமை, ஆயுள் பாகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால்
இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது பாலாரிஷ்ட தோஷம். அது பாலாரிஷ்டங்கிறது குழந்தை பிறக்கும் பொழுது சொல்லலாம், அரிஷ்டங்கள் தனி குழந்தைங்க கிராமத்தில் கேட்பாங்க, ஏன் தண்ணி கண்டம் ஏதாச்சும் இருக்குதா, நெருப்பு கண்டம் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி கேட்பாங்க. கிராமத்து ஜோதிடர்கள் பாலாரிஷ்ட தோஷத்தை கண்டுபிடிக்கலாம். அந்த பாலாரிஷ்டம் எதனால், இதுதான் கர்மத்தின் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி பாலாரிஷ்ட தோஷம் தான், இதுதான் வந்து முன்னோர்களுடைய செய்த பாவ புண்ணியங்களை தூக்கிட்டு வரதான் பாலாரிஷ்டம். அந்த பாலாரிஷ்ட தோஷம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ பாருங்கள், கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு கொடுக்குறாங்க. நான் மேலே முதல்ல ஒரு முறைக்கு கொடுத்துருப்பேன், கால சர்ப்ப யோகம் என்பது வேறு, தோஷம் என்பது வேறு. எல்லாமே ராகு கதி இடையில் நின்றுட்டால் அது தோஷம் தோஷம் சொல்லிட்டு போயிட்டுருக்கிறாங்க. கால சர்ப்ப யோகம் என்பது உண்டு, கால சர்ப்ப தோஷம் என்பது உண்டு. ஆனால் அந்த கால சர்ப்ப தோஷம் வந்து கணக்கு இருக்குது, அது எந்தெந்த கட்டத்தில் எப்படின்னா தோஷத்தை உருவாக்கும், எந்த மாதிரி கட்டத்தில் நின்றால் அது யோகத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் கால சர்ப்ப தோஷம். அடுத்து கிரக தோஷமாக, இது நடா கிரகத்தோட தோஷம்னா எல்லாமே கிரக தோஷம் தானே, இது தனியாக என்ன தனியாக என்ன சொல்லுது, டைட்டிலாக தானே கொடுத்துருக்கீங்க கிரக தோஷம்னு, இதெல்லாம் தனியாக ஒரு கிரக தோஷங்கிறது, இங்கே தான் வித்தியாசம் இருக்குது. அந்த கிரகம் வந்து அஸ்தம பலம் பெறும், ஒரு நவகிரகங்கள் இருக்குன்னா அஸ்தம பலம் பெறும், அஸ்தங்கம் அப்படி விடுவாங்க. அந்த அஸ்தங்கம் யார் மூலியமாக நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனால் தான் ஏற்படும் அஸ்தம். அந்த சூரியன் கூட இந்தந்த வகையில் வந்து சேரும் பொழுது கிரகங்கள் அஸ்தங்கம் ஆகுங்கிற ஒரு தனி பட்டியல் இருக்குது, அது உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் நான். அதில் வந்து சூரியன் வந்து புதன் கூட சேரும்போது எந்த வகையில் அஸ்தம் ஆவார், சந்திரன் அஸ்தங்கம் ஆகிறது, செவ்வாய் அஸ்தம் ஆகிறது, புதன் அஸ்தங்கம் ஆகிறது, குரு அஸ்தம் ஆகிறது, சுக்கரன் அஸ்தங்கம் ஆவார், சனி அஸ்தங்கம் ஆவார். ஆனால் இதில் பெரிய விசேஷம் பாருங்கள், தன்னுடன் சேரக்கூடிய கிரகத்தை எல்லாம் அஸ்தங்க தோஷத்தில் ஆகக்கூடிய சூரிய பகவான் ராகு பாவம்ட்ட மட்டும் அவரே அஸ்தங்கமாகிடுவார், அதுதான் கிரகண காலமாகும். எல்லாரையும் அஸ்தங்க தோஷத்துக்குள்ளாகிற சூரிய பகவான் அந்த ராகுகிட்ட மட்டும் அவர் அஸ்தங்கமாகிவிடுவார், சூரியனும் சந்திரனும். எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள் இதில், அப்போ ராகு பகவானுக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறோமோ இருக்குது. அந்த ராகு தான் கர்மாவே விலக்கு கொடுக்கிறது. ராகு என்பதும் நம்முடைய பாட்டன் சம்மந்தப்பட்ட பாட்டன் முப்பாட்டன் சம்மந்தப்பட்ட அமைப்பில் கர்மாவை விளக்கம் கொடுக்குறா இருப்பார். கேது பகவான் என்பது மாதுருவழியில் வரக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு கொடுக்குறாரு. அதில் மோட்ச பலங்களை வந்து கேது பகவான்கிட்ட கண்டுபிடிக்கலாம், ராகு தரக்கூடிய கர்ம பலனை கேது பகவான் மூலம் தீர்த்துக்கொள்ளலாம். அதுக்கெல்லாம் புது வழிகள் இருக்கிறது, அது நல்லா விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்து சந்திராசிரமத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சந்திராசிரமம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனி பலனே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன். அது எந்த மாதிரியான தோஷத்தை உருவாக்கும், கிரக பலனை தவிர்க்கும் அப்படின்னு கொடுத்து அதுக்குரிய பரிகாரம் தனியாக சாரம் கொடுக்குறாப்புல. இப்போ உதாரணமாக வந்து சூரிய திசை நடக்கிறது என்றால் அது வந்து எத்தனை காலம் பலன் செய்யும், எத்தனை காலம் வந்து மாரகம் செய்யுங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்கணும். சந்திர திசை அமைப்பை கண்டுபிடிக்கணும். செவ்வாய் திசையோட தன்மை